வாய்ஸ் அப்படி கொண்டு வரது ரொம்ப சிரமங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். எப்படி இருக்கீங்க? என்ன சிங்கர்ஸோட வாய்ஸ்ல இருந்து வாய்ஸே வர மாட்டேங்குது. உங்களை வச்சு இன்னைக்கு ஃபுல்லா பாடி வச்சு கேட்கலான்னு பார்த்தா வாய்ஸே வர மாட்டேங்குது. பாடும்போது கேளுங்க. ஆரம்பம் தான் அப்படி இருக்கும். அப்புறம் வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது இல்ல, அதனாலதான். அதனால ஓகே. சோ உங்களோட ஸ்பெஷாலிட்டி நான் சொல்றதை விட நீங்க பாடியே காமிச்சு காட்டுங்க. சோ எங்களுக்காக உங்க இண்டிவிஜுவல் வாய்ஸ். ஆக்சுவலி ஜென்சி அம்மா வாய்ஸ் தான் வந்து நான் பாடினேன். அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் சாங் வந்து ஆயிரம் மலர்களே மலருங்கள், மானிலே வெண்ணிலாம் தேந்து தேந்து வளரலாம், மானிலே வெண்ணிலாம் தேந்து தேந்து வளரலாம், மனதில் உள்ள கவிதை கோடு மாறமோ, ராகங்கள் நூறு பாவங்கள் நூறு, என் பாட்டும் உன் பாட்டும் ஒன்றல்லவோ, ஆயிரம் மலர்களே மலருங்கள். ஜென்சி மேமோட வாய்ஸ் வந்துகிட்டு சீரியஸாவே வருது, அது வந்துகிட்டு பியூட்டிஃபுல்லா இருக்குது. சோ நீங்க நான் ஸ்ட்ரைட்டா பாடுறேன். நாளை இந்த வேளை பார்த்து ஓடி வானிலா, இன்றே எந்த தலைவன் இல்லை சென்று வானிலா, தென்றலே உன் தனிமை கண்டு நின்று போய்விடு, தென்றலே உன் தனிமை கண்டு நின்று போய்விடு. ஐயோ மேம், எப்படி மேம், சத்தியமா வந்துகிட்டு எங்களால அவங்கள டைரக்டா பார்த்து அவங்க பாடுறத எங்களால ரசிக்க முடியல, பட் ஆனா உங்க மூலியமா எங்களால அது பார்த்து ரசிக்க முடியல. சுஷிலாமாவோட வாய்ஸ் இங்கே இருக்கு, நாங்கள் வந்து கண்டிப்பாக அதை டச் பண்ணவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரி அந்த பாட்டில் இருக்க ஃபீல் கொடுத்து அந்த ஃபீலில் நாங்கள் கொண்டு போய் பாடுறதுனால மேபி அந்த ஒரு டோன், இவங்க சொன்ன மாதிரி அந்த ஹை ரேஞ்ச் போகும்போது அந்த சில பேருக்கு அந்த மாதிரி தோணலாம் இருக்கலாம். ஸோ அதை அவங்கள இமிட்டேட் பண்ணி யாராலுமே பாடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. 50,000 சாங்ஸ் பாடியிருக்காங்க, பிலீவ் பண்ண முடியுமா? சீரியஸா, அவங்க வாங்கின அவார்ட்ஸும். ஆமா, இது வந்து ஆக்சுவலி இந்த சாங் வந்து நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கு, அவங்க ஃபர்ஸ்ட் நேஷனல் அவார்ட் அவங்களோட உயர்ந்த மனிதன் அந்த மூவில இருந்து. ஸோ அவங்களாம் லெஜெண்டரி, அவங்களாம் சீரியஸாவே. அண்ட் லைக் மியானால தான் அவங்கள நாங்கள் பார்த்தது, அண்ட் அவங்கள நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒன் டு நோ, ரெண்டு பேருமே எந்த ஊர் அண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஐம் ஃப்ரம் ஈரோடு, ஈரோடில் இருந்து. ஈரோடு பானுன்னு சொன்னால் எல்லாருக்குமே, ஸ்டே சிங்கர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப யங் ஏஜ்லேயே பாட வந்துட்டேன், பட் நிறையா கேப், நான் கண்டினியூவாக பாடலை. இப்போ ஆல் டுகெதர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 16 to 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டே சிங்கிங் தான். இது வந்து அடுத்த கட்டம்னு நினைக்கிறேன். எப்போவுமே ஸ்டேஜ்லேயே பாடிட்டு இருந்தது, அடுத்தது நியானால வாய்ப்பு கிடச்ச போது ஆசையாக இருந்தது, சரி நம்ம முகம் எல்லாருக்குமே தெரியணும், எவ்வளோ வருஷம் தான் இப்படியே பாடிட்டு ஸ்டேஜில். கொஞ்சம் லேட்டு தான், ஒரு லைம் லைட் லைட்டாக அப்படியே விழுந்திருக்கு எங்கள் மேலே. எல்லாரும் கால் பண்ணி கேட்குறாங்க, போனால் எல்லோரும் கேட்குறாங்க நீங்கள் நியானால போன வாரம் பாடினீங்கள அப்படின்னு சொல்கிறது, அது கொஞ்சம் நல்லா இருக்குது, சந்தோஷமாக. நீங்கள் சொல்லுங்கள். நான் சென்னை தான், மயிலாப்பூர் இங்கே தான் பிறந்தேன். சின்ன வயசுலேருந்து ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்தே பாடுவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 12th ஸ்டாண்டர்ட் காலேஜ் அந்த மாதிரி போகும்போது நான் டிவியில் இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ்லாம் நிறைய வந்தது. ஃபஸ்ட்டு ஜீ தமிழில் தான் என்னோடய ஃபஸ்ட்டு சரிகமப்பா 2012 அதில் தான் ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணேன், அண்ட் செகண்ட் ரன்னர் அப் நான் அதில். அப்புறம் ஜெயா டிவியில் வந்து ராகமாளிகா வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ் நிறையா, கலங்கி டிவியிலே ஒரு ரியாலிட்டி ஷோ வந்தது, அதில் அந்த செகண்ட் ரன்னர் அப் வந்தேன். அப்புறம் வசந்த் டிவியில் டாப் ஸ்டார் சிங்கர்னு வச்சாங்க, அதுவும் செகண்ட் ரன்னர் எல்லாம். ஸோ அந்த மாதிரி போய் அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் சிங்கரில் சீசன் 6 பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ அது அது சைட் பை சைட் நிறைய ஆர்கெஸ்ட்ராலையும் பாடியிருக்கேன், ப்ளேபேக் பாடியிருக்கேன். ப்ளேபேக்கில் ஒரு 2-3 படம், வந்தாமலை, அப்புறம் அதிரடி, அப்புறம் ராஜா சார்
ட்ரூப்லலாம் போய் பாடியிருக்கேன். என்னோடய காலேஜில் ஒரு தடவை சார் வந்திருந்தார். வந்திருக்கும் போது காலேஜ் பர்ஃபாமன்ஸ் பண்ணும்போது குரூப் சிங்கிங் பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி அதுக்கப்புறம் அவரோட மூவிலையும் அவர் பாடுறதுக்கு சான்ஸ் கொடுத்தாரு. கோரஸ் பாடணும் பாடியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பாடியிருக்கேன். என்ன தான் பாடினாலும் நமக்கு தெரிய மாட்டது. அது 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 ஒரு மைனஸ் தான். ஆமாம் ஆமாம், நான் வந்தாமலன்னு சொல்லிட்டு ஒரு மூவியில் அது ஒரு கானா சாங் தான் நான் பாடி அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த டேரக்டர் பிடிச்சிருச்சு, பிடிச்சிட்டு இதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வந்தது அந்த பாட்டு மூவிலலாம் வந்தது. ஃப்ரெண்ட் அண்ட போசியில் ஃப்ரெண்ட் அண்ட போசியில் பைக் வாங்கி ஓட்ட சொல்ல சூப்பராக இருந்ததுடா உனக்கு. பின்னால குந்திக்கின்னு முதுகு மேல சாஞ்சிக்கின்னு பின்னால குந்திக்கின்னு முதுகு மேல சாஞ்சிக்கின்னு போனும் போல தோணுதுடா எனக்கு, போனும் போல தோணுதுடா எனக்கு. உன்னாண்ட காதல் என்ன தந்த உன்னை என்ன நினச்சனி என்னத்த நினைக்கிறது நெஞ்சு எனக்கு பகிர்ந்துச்சு மனசு பகிர்ந்துச்சு அப்படின்னு இந்த ஸ்லாங்ல பாட சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அந்த மாதிரி பாடவே கிடையாது. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நம்ம பிளேபேக் ரெக்கார்டிங்கே எனக்கு இந்த மாதிரி பாடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சரி ட்ரை பண்ணுவோமே பாடினேன். ஆமா இந்த சாங் கேட்டா இது வந்து சவுண்டிங் வந்து உங்களுக்கு அனுராதா ஸ்ரீராம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சாங்குக்கு ஒரு ஒரு வாய்ஸ் டோன்ல மாறுது. அது நாங்கள் மாத்துறது கிடையாது, அது இமிட்டேஷன் கிடையாது. சுஷிலாமாவே வந்து ஃபஸ்ட்டு அவங்க அவங்க வந்து வேற லாங்குவேஜ் தான். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ அவங்களோட ஸ்டைல் ஆஃப் சிங்கிங்கே வேற. அவங்க நான் கேட்ட பழைய பாட்டுலலாம் ஒரு ஒரு சாங் இருக்கு, ஆகாய வீதியில் படிப்பான் அழகான வெண்ணில அலங்கார தாரகையோடு அசைந்தூஞ்சல்லாடுதே ஆனந்தம் தேடுதே. அந்த அந்த சாங் கேட்டீங்கன்னா சுஷிலம்மா பாடின மாதிரி இருக்காது. ஒரு ஸ்ட்ரிக்ட் வெர்ஷன், ஒரு கண்ணாடி படிச்சுட்டு வந்து பொறுப்பா பாடுற அந்த பாடகி வந்து லைட்டா பாட சொன்னா அப்பதான். அதுக்கப்புறம் எம்எஸ்வி சார் தான் வந்து அவங்களோட மாடுலேஷனே மாத்தி அவங்கள வந்து அந்த டியூன் தான் மாத்தும். அந்த டியூன் தான் மாத்தும். ஒருத்தரை கொண்டு போய் உட்கார வச்சிங்கன்னா அவங்க திறமையோட ஒரு அந்த என்ன சொல்ற அந்த கிளே மாதிரி இருப்பாங்க. அதுல விதவிதமா எடுத்து வடிவம் எடுத்து பண்றது அந்த கிளேக்கே தெரியாது. நம்மனால இவ்வளவு அழகழகான உருவம்லாம் எடுக்க முடியுமான்றது வந்து கண்டிப்பா மியூசிக் டைரக்டரோட வேலை தான். அது மாதிரியான சிங்கர்ஸ் நீங்க ரொம்ப ஆச்சரியமா பார்த்து என்ன இவங்க இப்படிலாம் பாடி இருக்காங்க அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட்டு பாடுற ஒரு சாங் சித்ரா அம்மா வந்து ஒரு கிழவி வாய்ஸ் மாதிரி அந்த ஒப்பையில நின்னதென்ன அந்த மாதிரி பாடுவாங்க. கருத்து அப்படி கோவை சரளா வாய்ஸ்ல பாடுவாங்க. அவ்வளோ ஆப்டா இருக்கும் அவங்க சிங்கி. எல்லா பாட்டுமே ஆக்சுவலி நான் சின்ன குழந்தை மாதிரி பாடுறதுக்கெல்லாம் ட்ரைலாம் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சைல்டு வாய்ஸ்ல நான் சும்மாவே என் குழந்தைக்கும் சரி நான் பாடும் போது சின்ன மாதிரி இமிடேட் பண்ணிலாம் பாடி காமிப்பேன். எனக்கு ரொம்பவே அது ஒரு ஒரு கிரேஸ் எனக்கு சின்ன குழந்தை பாடணும்னு. சின்ன குயில் நான் பாடினால் உனக்கும் பிடிக்குவா, சின்ன குயில் நான் பேசினால் உனக்கும் புரியுவா. நாம் மாட்டோம் வேறாரோ இல்லை, நாம் தானே அம்புக்கு இல்லை. ஒன்னாக பாடி ஒன்னாக ஆடி ஒன்னா விளையாடலாம். பாப்பா பாடும் பாட்டு கேட்டு தலைய ஆட்டு. வந்த புதுசுல எல்லாரும் இதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கோம் ஸ்டேஜ்ல. ஸ்கூல் படிக்கும் கோழி ஒரு கூட்டிலே அம்மா உண்ணி அப்பா உண்ணி இப்போ பாடுறேன் அம்மா உண்ணி நானே ஸ்டேஜ்ல பாடுவேன். தந்தை முகம் தாயின் முகம் கண்டறியோமே, மனசாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியோமே. தந்தை முகம் தாயின் முகம் கண்டறியோமே, மனசாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியோமே. எங்களுக்கும் அன்பு செய்ய யாரும் இல்லையே, இதை அறியாயோ ஒரு
கச்சேரி எல்லாம் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடும்போது அந்த குட்டி பாப்பா வாய் சூப்பரா அப்படின்னு கத்துவாங்க கீழே இருந்து. ஆமா அதுக்கு இருக்காது. சுஷிலா அம்மா வாய்ஸ்ல இப்ப பாடுறோம்னா சுஷிலா அம்மா வந்து இன்னும் அவங்களுக்கு ஆக்டிவா இருக்காங்க, அவங்களால பாட முடியலன்ற ஏக்கம் தான் அவங்க கிட்ட அதிகமா இருக்கிற மாதிரி நாங்களா ஃபீல் பண்றோம். ஏன்னா எப்பவுமே முடியலன்னா கூட அந்த ஸ்டேஜில் வந்து நின்றுட்டு நான் பிடிச்சிருக்கேன், 3 மணி நேரம் நிற்க வச்சு இப்படி தோளோடு அணைச்சி நின்று பாடுவாங்க கச்சேரியில், நிற்கவே முடியாது. ஆனால் கூட அந்த ஆசை பாடணும்னு பாட முடியாது. ஒரு பாட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்புறம் என்னை பாடுவாங்க, நான் தான் கண்டினியூ பண்ணுவேன். அம்மா பாடும்போது இப்படி 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 பண்ணி இப்படி கன்னத்தில் முத்தெல்லாம் கொடுப்பாங்க, கிள்ளி கிள்ளி எனக்காக இவங்க பாடுறாங்க பார்த்தீங்களா, நல்லா பாடுறாங்களா அப்படின்னு ஜனங்கக்கிட்டலாம் சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் அப்படி கண்ணிலே தண்ணி வந்துடும். எப்படிலாம் பாடினாங்க இன்னைக்கு பாட அந்த மேடையில் இவ்வளோ சிரமப்பட்டு, ஆனால் அந்த ஆர்வம் ஆசை பாடணும்னு அந்த அங்கீகாரம் நமக்கும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அவங்க புகழில் கொஞ்சம் பகிர்ந்துக்கிறாங்க நம்ம கூட அப்படிங்கிறது வந்து ரொம்ப வி ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் சிங்கர்ஸ். நிறைய பாய்ஸ் வந்துக்கிட்டு ரகடா பாட முடியும், இதுவே வந்து கேர்ள் வேர்ஷனில் அப்படின்னா வந்துக்கிட்டு ஏதாவது ஒரு சாங் உங்களால் ரகடா ஒரு மெயின் வாய்ஸை வந்து ஃபீமேல் வாய்ஸில் நீங்கள் என்னால இந்த சாங்ல யாராலுமே அடிச்சுக்க முடியாது, நான் இந்த சாங்ல வந்துட்டு பயங்கரமா நான் பாடுவேன் அப்படின்னா அந்த ஒரு சாங் நிறைய இருக்கு. அந்த மாதிரி சாங் அவங்களதே பாத்தீங்கன்னா இதயம் போகுதே சாங் வந்து நான் சோஷியல் மீடியாவில் பாடி போட்டபோது என்னையெல்லாம் ஜென்சிமானே கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஜென்சிமாவே எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, ஏன்னா இதில் மெசஞ்சரில் வந்து இந்த மாதிரி 1000 மலர்களை ஃபஸ்ட்டு பாடி போட்டேன், அது வந்து அவங்க கேட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி. எனக்கு யாருன்னு ஃபஸ்ட்டு தெரியல, ஜென்சி ஜார்ஜின் ஜார்ஜரின் என்னமோ வந்தது பேர், எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு யார் இது அப்படின்னு. ஓப்பன் பண்ணுற மேம் ஃபோட்டோ, எனக்கு பயங்கர ஷாக்கு. அப்போ அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ் அவங்களோட, அதனால நிறைய சாங்ஸ் அப்போ கண்டினியூவாக அவங்க பர்த்டேக்கெலாம் டெடிக்கேட் பண்ணி போடுவேன். அப்போல்லாம் நல்லா பாடியிருக்கு அப்படின்னு மலையாளத்தில் அதை இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்புவாங்க. அப்போ இருந்தே பயங்கர தோஸ்த் ஆகிட்டாங்க. அப்பப்போ மெசேஜ் பண்ணுவாங்க பர்த்டேக்கெல்லாம், இந்த எந்த சாங் போட்டாலுமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அந்த இதயம் போதே சாங் வந்து சிம்பிள் சாங் தான், பட் அவங்க வாய்ஸில் அது கேட்கும்போது தட் இஸ் சம்திங். இதயம் போகுதே, இதயம் போகுதே, என்னையே பிரிந்தே, காதல் இளம் காற்று பாடுகின்ற பாட்டு, காதல் இளம் காற்று பாடுகின்ற பாட்டு, கேட்காதோ இதயம் போகுதே. மழை செய்யும் கோளாறு கொதி கொதி பாலாறு.
இந்த ஜோடி வண்டுகள் கோடு தாண்டிடுமா.